முன்னாள் மாஜி அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் அதிமுக கண்ணாடி அல்ல சமுத்திரம், அந்த சமுத்திரம் மீது கல்லெறிய கூடாது, அசுர வேகத்தில் அதிமுக வளர்ந்தால் தானாக வந்து பிற கட்சியினர் சேர்கின்றனர், யாரையும் நாங்கள் இழுக்கவில்லை, அதிமுகவில் நிர்வாகிகளை இணைப்பதை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அணுகக்கூடாது, முகவரி இல்லாத அமர் பிரசாத் ரெட்டி போன்றவற்றின் கருத்துக்களுக்கு நான் பதில் கூற விரும்பவில்லை, அதிமுக மீது கல்லெறிந்தால் அண்ணாமலை காணாமல் போவார், நிர்வாகிகள் கட்சி மாறும் வழக்கமானதுதான் என்பதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருக்க வேண்டும், எடப்பாடி பழனிசாமி உருவப்பட எரித்தவர்களை பாஜகவிலிருந்து நீக்க வேண்டும், அதிமுக தொண்டர்கள் பதிலடி கொடுத்தால் பாஜகவால் தாங்க முடியாது, ஜெயலலிதா போன்ற தலைவருடன் அண்ணாமலை தன்னை ஒப்பிட்டு பேசக்கூடாது, ஜெயலலிதா மாதிரியான தலைவர் என்று சொல்ல அண்ணாமலைக்கு தகுதியே கிடையாது, அண்ணாமலை எப்படி தலைவரானார் என்பது குறித்து விமர்சிக்க விரும்பவில்லை, ஒரு கட்சிக்கு மாநில தலைவர்களாக இருப்போர் எல்லாம் அரசியல் தலைவர்கள் ஆகிவிட முடியாது, அதிமுக பாஜக கூட்டணி தொடரும் என்று கூறிவிட்டு விமர்சிப்பது சரியானது அல்ல என்றவாறாக தெரிவித்திருக்கின்றார். நேயர்களே, உருவபொம்மையை எரித்தவர்களை பாஜகவிலிருந்து விலக்க வேண்டும் என்று கண்டனம் தெரிவித்த ஜெயக்குமார் குறித்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம்.